இந்த காணொலியை பார்க்கறதுக்காக நம்ம சேனலுக்குள்ள வந்த அனைத்து நண்பர்களுக்கும் மூங்கில் இசை எம் திம்மராஜின் அன்பு கலந்த வணக்கங்கள். ஈஸியான சாகுபடி, 3 மாசத்துல அறுவடை, சந்தோஷப்படுற அளவுக்கு வருமானம் கொடுக்குற பூசணிக்காய் சாகுபடியை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். வேப்பனப்பள்ளி அடுத்த நேரலகிரி விவசாயி திரு நாராயணண்ணா விவசாயி நிலத்தில் இருக்கிறோம். இந்த பகுதியில் அப்பப்போ சில விவசாயிங்க பூசணி மகசூல் எடுக்கிறது வழக்கம். இப்போ இவருடைய நிலத்தில் பூ பிஞ்சு அப்படின்ற ஸ்டேஜில் இருக்குது. ஒவ்வொரு லைனுக்கும் இடைவெளி 8 அடி வச்சு 1 முழம் இடைவெளியில் விதையை நடவு செஞ்சுருக்காரு. இந்த விவசாயி தேர்வு செஞ்சுருக்கிற விதையோட ரகம் இது தான். அடுத்தபடியாக பக்கத்திலேயே எட்டிப்பள்ளி விவசாயி திரு லக்ஷ்மண்ணா அவர் சமீபத்தில் பூசணி அறுவடை செஞ்சுருக்காரு. அவரும் நம்ம பக்கத்தில் தான் இருக்கார். வந்ததும் அவருக்கு வணக்கம் சொல்லியாச்சு. பூசணி சாகுபடியை பற்றி அவருடைய சில தகவல்களை இப்போது நாம் பகிர்ந்துக்கலாம். பேர் லக்ஷ்மணன், எட்டிப்பள்ளி. ஒரு தோராயமான செலவு தான். ஆனால் இந்த வெள்ளாமை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் நான் சாகுபடி? 3 மாசம்ண்ணா. 3 மாசம்? ஆமாம். 3 மாசம்னா 90 நாள். 90 நாள். 90 நாளைக்கு அறுவடை வந்துடுமா? 90 நாளைக்கு அறுவடை வந்துடும். 90 நாளைக்கு அறுவடை எடுத்துடலாம். ஆமாம். இதை வந்து இந்த வெள்ளாமை செய்கிறது வந்து ஈஸியா கஷ்டமாக தெரியுதுண்ணா? இது வந்து ரொம்ப ஈஸிண்ணா. செலவு கம்மி. ஒரு 4 மருந்து அடிக்கணும். நல்லா கொஞ்சம் உரம் போட்டு நல்லா சாறு பண்ணுமோனா நல்லா காய் நல்லா சைஸ் வரும், சைனிங் வரும். நாட்டு இரவு ஏதாச்சும் போட்டிருக்கீங்களா? போடணும், நாட்டு எருவு போடணும். இதுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்களா? ஆ, போட்டிருக்கோம். ஆட்டு எருவு ஃபஸ்ட்டு நடும்போது அடி உரம் போடணும். அடி உரம் என்ன போட்டீங்க? அடி உரம் டிஏபி. டிஏபி? ஆ, 1.5 ஏக்கருக்கு 2-3 அடி உரம் போடணும். ஆ, போட்டிருக்கீங்க. ஆமாம். அடுத்த கட்டம்? அடுத்த கட்டம் அந்த செடி குழி விட்டு லைட்டாக வரதை நான் தலை எடுத்துட்டு மறுபடியும் உரம் வைக்கணும். உரம் வச்சு தண்ணி கட்டணும். தண்ணி கட்டணும்னா நல்லா வெளிச்சல், நல்லா செடி நல்லா வரும். தண்ணி பாய்க்கிறதெல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு நாள் பாய்க்கணும்? அது 6 நாளைக்கு 1 முறை. 6 நாளைக்கு 1 முறை. ஈரம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நம்ம பார்த்து தண்ணி பாய்ச்சிக்கலாம். 6 நாளைக்கு 5 நாளைக்கு தண்ணி கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெள்ளாமெல்லாம் நல்லா வந்திருக்குது. ஆ, வெள்ளாமெல்லாம் நல்லா வெளிச்சல் நல்லா இருக்குது. வியாபாரிங்க வந்து இங்கே பேச்சு கிலோ 12 ரூபாய் மாதிரி இங்கே தோட்டத்தில் கொடுத்துட்டோம் காய். பரவாயில்லைங்களா உங்கள் விளைச்சல பொறுத்த வரைக்கும்? விளைச்சல் பரவாயில்ல, ரேட்டு பரவாயில்ல. ஓரளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம் தான்.